இருக்கு ஜாலியா இருக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு தூரமா பார்க்கும்போது ராஜீஷ் நாங்கள் மைசூர் பக்கமாக வந்துட்டோம். மைசூரில் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நடக்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. நாங்கள் இப்போ அங்கே தான் போகிறோம். போயிட்டு இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் எங்கள் ரூமுக்கு போக போகிறோம். ராஜீஷ், அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இந்த பிளேஸ்க்குள்ள தான் நம்ம இப்போ என்டர் ஆகிட்ருக்கோம். அதோட என்ட்ரன்ஸ் தான் இது. இந்த இடத்துக்கு பேர் அவுட்பேக் வருணா. எப்படி இருக்குன்னு தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இது வந்து பார்க்கிங் ஏரியா. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சின்ன லேக் மாதிரி இருக்கு. இதுக்குள்ளே அதை செட் பண்ணி வச்சுருப்பாங்க போல. இதோட என்ட்ரன்ஸு உங்களை உள்ளே போக போக நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஒரு மாதிரி பார்க் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் லேக் நல்லா பெருசாக இருக்கும் போல. பியர்ஜிஸ் ஃபுல்லாக இங்கே தேங்கி நிற்குது தண்ணி. பட் இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக இருக்குது. பியர்ஜிஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது. பியர்ஜிஸ் ஏதோ காடு மாதிரி பகுதி, எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் வேறு என்னை லாகா அப்படின்னு கேட்டுட்டு வேறு போகிறாரு. ஆமாம், நானும் சொல்லிட்டேன். வாக் பண்ணுறதுக்கு ஏதோ ஸ்டோன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது தண்ணியில் கீழே நனையாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லேக்கோட டிக்கெட் கவுண்டர்ஸு இந்த லொக்கேஷன் இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏதோ பேராண்மை படத்தில் அவங்க தண்ணிக்குள்ளே யாரை ஸ்டிக்கை மூடிட்டு வந்து வருவாங்களோ அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம லொக்கேஷன் பியர்ஜிஸ். இங்கே வேறு கலர் கலராக ஃபிகர்ஸ் வேறு போகுது. இதை பார்த்தா அவர் வேறு பின்னாடியே போயிடுவார், என்ன கண்டுக்க மாட்டார். எதுக்கும் பார்க்கல அவர் போறாரா என்னன்ட்டு. இல்ல போகல. பியர்ஜிஸ் இந்த லேக்ல என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இப்போ ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு பிரைஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கயாக்கிங், பெடல் போட்டு, வாட்டர் ட்ராம்போலைன், ஸ்பீட் போட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்தோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் பியர்ஜிஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக எது சூஸ் பண்ணலான்ட்டு அது இதுன்னு முடிவெடுத்து ஆளுக்கு ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி கடைசியில் எனக்கும் அவருக்கும் கப்பல் கயாக்கிங் அது செலக்ட் பண்ணியாச்சு. அதாவது கப்பல் கயாக்கிங்னா என்னென்னா நம்மளே ஓனாக துடுப்பு போட்டுட்டு போட்டை மூவ் பண்ணணும். அதுதான் பியர்ஜிஸ் எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு லேக்கில் போயிட்டு வந்துட்டு கயாக்கிங் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதோ நம்ம போக வேண்டிய இடம் வந்து அங்கே அங்கே தான் இருக்குது. இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்க ஏதோ ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருக்குது. பட் இது எல்லாமே நேச்சுரல்ஸு, ரியலாகவே இருக்குது. பட் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருக்குது. தண்ணிக்குள்ளேருந்து வேலை வந்திருக்கு. பியர்ஜிஸ் லொக்கேஷன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நமக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து பர்சன்ஸ் இங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. பியர்ஜிஸ் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்ததுமே நம்ம சேஃப்டிக்காக இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து போட்டு விட்டுறாங்க.
அப்புறம் அது போக நம்மளோட ஷூஸையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க, ஏன்னா ஈரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு, உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பியாஜிஸ். அதுக்கு மேலே அதோட பேக் வியூவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பியாஜிஸ் இதுதான் அதோட வியூ பாருங்கள். ஒரு ஒரு இது வந்து கயாக்கிங் போட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா, அது வந்து கயாக்கிங் போட்டு அங்கே ரெடியாக இருக்காங்க எல்லாம் போகிறதுக்கு. அவங்க எப்படி போகிறாங்கன்னு பார்த்து நம்ம கடைசியாக போய்க்கலாம். அதோட ஃபுல் வியூ பியாஜிஸ் அந்த லேக் பாருங்கள், ஃபுல்லாக கண்ணுக்கு இருந்த தூரம் வரைக்கும் அந்த லேக் தான் தெரியுது, அந்த பெரிய லேக் தான். யோ நீங்கள் பண்ணுற அலப்பறீங்களா பாருங்களேன். ஆக்சுவலி நான் கூட அப்படி தான் போக போகிறேன் பியாஜிஸ். நான் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. மேடம் லெக் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் லெக் லெக் நேரா வச்சு நேரா வச்சு ஏனேனா நேரா போட்டுக்கறியா அவ்வளவுதான் ஓகே பட பை சியோ ஓகே சிங்கிள் பியாஜிஸ் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கயாக்கிங்ல போயிட்டு இருக்கோம் பியாஜிஸ். அவரு மட்டும் தான் பெடல் பண்ணிட்டு இருக்காரு, நான் பெடல் வச்சுமா கையில பிடிச்சிட்டு இருக்கேன் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு தூரமா பார்க்கும் போது. இவரு வேற பாட்டெல்லாம் பாடிட்டு வர்றாரு, நீ உள்ள கீழே தள்ளி விட்டுருவாரா என்னன்னு தெரியல. பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது. பியாஜிஸ் கயாக்கிங் முடிச்சுட்டு அடுத்து நான் ட்ரை பண்ணது பம்பர் ரைடு. இது வந்து சின்ன குழந்தைங்களை குளிக்க வைக்கிற அந்த பலூன் மாதிரியே இருந்துச்சு. நானும் சின்ன குழந்தை தானே அப்படின்ட்டு இதில் இறங்கி கொஞ்ச நேரம் மட்டும் தான் லைட்ஸ் ஆன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 2 3 1 2 3 Yeah.